அப்பா நான் முத முதல்ல ஏஎஸ் கோச்சிங் கிளாஸ் போறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா நல்லா இருமா நல்லா இருமா ஓ எண்ணமெல்லாம் நிறைவேறணும் அதுக்கு நம்ம குலதெய்வம் துணை இருப்பா ரொம்ப நன்றிப்பா பெரியமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அய்யோ ரமா எழுந்து எழுந்து புள்ளட்டாச்சி புள்ளட்டாச்சி இங்க பாரு நீ நல்லா படிச்சு ஐஏஎஸ் பாஸ் ஆகி அக்கா மாதிரியே இந்த மாவட்டத்துக்கே கலெக்டர் ஆகணும் இங்க பாரு நீ கலெக்டருக்கு படிக்கணும்னு முடிவெடுத்ததுல எனக்கு சந்தோஷம்தான் அதே நேரத்துல உன் வயித்துல வளர்ற என் பேர குழந்தைய மறந்துறாத உனக்கு ஐஏஎஸ் படிப்பு ஒரு கண்ணுன்னா வயித்துல வளர்ற குழந்தை இன்னொரு கண்ணு அத ஞாபகத்துல வெச்சிட்டு ரெண்டுத்துலயும் ஜெயிச்சு காட்டு சரி பெரியமா அண்ணே இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க இப்போ நீ கலெக்டருக்கு படிச்சு என்ன பண்ண போற அண்ணே என்ன நான் ஏற்கனவே உங்க வீட்ல ஒருத்தி கலெக்டருக்கு படிச்சிட்டு எங்களை படுத்துற பாடு பத்தாதா ஆமா உங்க அக்கா கலெக்டருக்கு படிச்சிட்டு என்ன பண்ணிருக்கா இல்ல இந்த ஊருக்கு தான் என்ன பண்ணிருக்கா இல்ல இந்த வீட்டுக்கு தான் என்ன பண்ணிருக்கா ஒண்ணே ஒண்ணு பண்ணுனா எங்க மாமாவ மூணு முறை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கா அதேவே அவ பெரிய உலக சாதனையே நினைச்சிட்டு இருக்கா இன்னொரு சாதனையும் பண்ணிருக்கா அவ படிக்கிறப்பவே அவ மாதிரி ஒரு கலெக்டர் கல்யாணம் பண்ணிருக்கா இத தான் அவ சாதனையா பண்ணிருக்காமா டேய் எந்த நேரத்துல என்னடா பேசுற தங்கச்சி முதல் முதல்ல ஐஏஎஸ் கோச்சிங் போற சந்தோஷமா வழி அனுப்புறத விட்டுட்டு பழைய கதையெல்லாம் பேசிட்டு இருக்க ஏற்கனவே ஒரு தங்கச்சி கலெக்டர் தங்கச்சி புருஷனும் கலெக்டர் இப்ப இன்னொரு தங்கச்சியும் கலெக்டருக்கு படிக்க போறான்னு பெருமைப்படுவிய அதை விட்டுட்டு சில்லத்தனமா பேசிட்டு இருக்க ஆசீர்வாதம் பண்றா நல்லா இரு நல்லா இரு நீ கலெக்டர் ஆக மாட்டடி அண்ணி நீங்களும் என்ன பிளஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லா படிக்கணும் என்ன ஆமா இளவஞ்சனி எங்க இளவஞ்சனி அண்ணி இளவஞ்சனி அத்தை இது ஒரு கல்லூரி மாணவியோட கோலம் ஐயா இந்த அநியாயத்தை கேட்டீங்களா காலேஜுக்கு போறாளா அதான் பாத்துட்டு இருக்கேன் ஏய் இளவஞ்சி என்னாச்சு உனக்கு ஆரம்பமே முத்தி போச்சா ரமா கிளாஸுக்கு புறப்பட போகுது தேவையில்லாம கலாட்டா பண்ணாத உன்னை எந்த காலேஜ்ல சேர்த்துக்க மாட்டாங்க ஏ அறிவு கட்ட அண்ணா உன் பொண்டாட்டி படிக்க போறான்னு சொன்னோன்னு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ற உன் கூட பிறந்த தங்கச்சினா என்ன ஆசீர்வாதம் பண்ணலனாலும் பரவாயில்ல பைத்திய அது இதுன்னு மட்டும் சொல்லாத நான் காலேஜுக்கு போறேன் சரி சரி ஐயா அத்த வந்து நில்லுங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஏதோ படிக்க போறேன்னு சொல்ற நாம ஏன் தடையா இருக்கணும் சரிங்க ஐயா அவ படிச்சாலும் சரி பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு வந்தாலும் சரி நல்லா படி இளவஞ்சி பள்ளிக்கூடத்தை பத்திரமா பாத்துக்க எல்லார் சார்பாவும் நான் வாழ்த்துறேன் நீ படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும் தேங்க்யூ ஐயா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற ஆமா என்ன படிக்க போற கலெக்டருக்கு படிக்க போறையா காலேஜ் படிக்க போறாளா எனக்கு எல்லாரும் ஈ நிலிக்கிறீங்க இல்ல ஏய் ரசிச்சது போதுடா என்ன பாறா ஏய் ஏ
என் முன்னாடி மட்டும் கலெக்டர் படிக்க கூடாதா என்ன? படிக்கலாம்டா, யாரு படிக்க வேண்டான்னு சொன்னது. ஆனா இவ 10ஆம் கிளாஸ் படிச்சவ எப்படி ஐஏஎஸ் படிக்க முடியும்? ஐயா, படிப்படியே படிக்கலாமா? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ஓ, முதல்ல பிளஸ் டூ படிக்கலாம், அப்புறம் பிஏ எழுதலாம். 25 வயசு ஆயிடுச்சுனா நேரா பிஏ எழுதலாமா? ஐயா, நானும் கங்கா மாதிரி ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகி காட்டுறையா? ஏய் ஏய் ஏய், உன் பொறாமைக்கு ஒரு அளவே இல்லையாடி. ரமா வாந்தி எடுத்தானா, நீயும் வாந்தி எடுக்கணும்னு ஆஸ்பத்திரிக்கு போற. இப்போ ரமா ஐஏஎஸ் படிக்க போறான உடனே நீயும் படிக்க போறன்னு ஓடுற. இப்போ நீ ஏன் கடந்து தவிக்கிற? ஐயாவோட மகளுக கலெக்டருக்கு படிக்கிறப்போ ஐயாவோட மருமக கலெக்டருக்கு படிக்க கூடாதா? ஆமா, படிச்சா போ, போ, போய் நல்லபடி படிச்சுட்டு வா போ. ஏ, அத சிரிச்சிட்டு தான் சொல்ல, படிக்க போற புள்ள வாயில சரஸ்வதி விளையாட வேணா? நீ உத வாங்க போற, போடா போடா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரிமா. அப்பா, நான் போயிட்டு வரேன். அப்பா, அண்ணா, அண்ணி, நான் போயிட்டு வரேன். அண்ணி வர, அண்ணி வா, போல வாங்க. எங்களுக்கும் டைம் ஆகுது, நாமளும் கிளம்புறோம். பள்ளிக்கூடத்தை பத்திரமா பாத்துக்க. மாமா, வண்டியில தடிச்சு ரெடி பண்ணுங்க. அது கிடக்கட்டு. என்ன ஆரம்பத்திலேயே இத்தா தண்டி புக்க தூக்கிட்டு போற? இப்பதான் காலேஜுக்கு போறேன், அதுவும் டுட்டோரியல் காலேஜுக்கு. இவ்வளவு பெரிய புக் எடுத்துட்டு போறேன், எங்க காட்டு புக்க? நான் காட்ட மாட்டேன். ஐயோ, இத படிச்சா உங்களுக்கு புரியாது மாமா. ஏண்டி, இந்த உலகத்துல எனக்கு புரியாது என்னடி இருக்குது? குறி புக்க. ஐயோ வேணாம் மாமா. ஓட்ரே, என்னடி இந்த கண கணக்குது? இது எப்படி தான தூக்கிட்டு போவேன்? என்னடி இது? இல்ல, என்ன இது? நம்ம வீட்டு டெலிபோன் டைரக்டரிய யாருக்கும் தெரியாம ஒளிவு மறைவா அட்டைய போட்டு எடுத்துட்டு போறேன். இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? மாமா, பெரிய புக்கா எடுத்துட்டு போனாதான் பெரிய படிப்பு படிக்கிறேன்னு எல்லாரும் மலைச்சு போயிடுவாங்க மாமா. ஏண்டி இதெல்லாம் ரொம்ப 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 ஓவர். மாமா, இதெல்லாம் சகஜம் மாமா. என்னத்த சகஜமோ, தள்ளு. மாமா, வண்டி எடுங்க மாமா, போலாம். வெயிட். அடியே வடிவு, அக்கா காலேஜுக்கு போறேன், பாய். இளவஞ்சி அக்கா, காலேஜ் காலேஜ்னு பீத்திக்காத, டுட்டோரியல் காலேஜ்னு சொல்லு. டுட்டோரியல் காலேஜ்னா ஃபெயில் ஆனவங்க படிக்கிறது, காலேஜ்னா பாஸ் ஆனவங்க படிக்கிறது, சரியா? ஏதோ ஒண்ணுடி, எல்லாம் படிப்பு தானே. நான் கிளம்புறேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ. நீ வாழும் இடமெல்லாம் நானும் வருவேன், போ போ போ. என்ன சொல்றா, நான் போற இடத்துக்கெல்லாம் நீயும் வருவியா? நீதான் டிகிரி முடிச்சிட்டியே, அதனால நீ டுட்டோரியல் காலேஜுக்கு வர முடியாது. நீ வேலை பார்த்துட்டு போடி. மாமா, மாமா, மாமா. யூ நோ கார்த்திக், மை நேம் இஸ் கார்த்திக், ஓல்ட் மேன் ஐயாசன் கார்த்திக். சார், நீங்க யாரு? யூ நோ, ஐ நோ, சங்கை. உன் ஃப்ரெண்ட் பேரு மங்கை, உன் மாமா பேரு கார்த்திக். கார்த்திகா, என்ன சொல்றீங்க? அடியே வேலையாளமே, நான் தாண்டி. ஐயோ மாமா, என்னது கோலம்? ஐயோ கம்மல். உன்
கமலா நான் யூத்ரி மாடர்ன் பாய் சிட்டிலியே நம்பர் 1 ஸ்டைலிஸ்ட் பாய் மைக்கேல் ஜாக்சனோட சிசியன் ஃபாய் நாட்டபுரா ஏண்டே ரெட்ட சடைய கரகாட்டக்காரி கடகா மாதிரி போட்டிருக்கேன் அந்த காலத்து சரோஜா தேவி மாதிரி ஜிப்பா போட்டிருக்கேன் என்னையும் உன்ன மாதிரி இடுப்புல ஏழு மூளை வேட்டி சுத்திட்டு வர சொல்றியா இங்க பாத்தியா ஸ்டைலிஸ்ட் ஹேர் ஃபன்னியஸ்ட் ஃபன்னியஸ்ட் வில்லேஜ் கல் கண்ட்ரி ஃப்ரண்ட் எப்படி நல்லா இருக்கறனா மாமா சூப்பரா இருக்கீங்க மாமா இன்னைக்கு ஊருக்குள்ள எல்லா புள்ளைகளும் என் மேல தான் கண்ணை வைக்கும் கம் ஆன் பேக் செட்டிங் ஸ்டார்ட் பை இருங்க மாமா செட் அப் ஆ மாமாவுக்கு கொடை ஓபன் பண்ணு சரி மாமா ஆ வெரி குட் வெரி குட் ஸ்டார்ட் மைக்கேல் ஜாக்சன் பைக் ஓட்டி பண்ணது இல்லையே அடையாளம் தெரியலையா கொஞ்சம் நான்டா ஐயாவோட மூத்த மகன் கார்த்திக் என் பொண்டாட்டி காலேஜுக்கு போறா நான் அவளை கொண்டுட்டு போய் விட போறேன் தாத்தா நான் கலெக்டருக்கு படிக்க போறேன் ஆமா டாடா 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 வரேன் தாத்தா வரேன் ஆ கலெக்டருக்கு படிக்க போறேன் ஊர்ல எல்லாரும் சொல்லிடு என்ன சரி சொல்லிடுறேன் சொல்லிடு இப்ப வரேன் கன்றாவி கன்றாவி களி முத்தி போச்சு ரேஷன் கடைக்கு போறியா போ 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 காலேஜுக்கு போறாரடி இளவஞ்சிய குஞ்சாட்ட தண்ணி குடிக்கறியா என் பொண்டாட்டி புதுசா காலேஜுக்கு படிக்க போறா இப்ப போனா சாயந்தரம் தான் வருவா மத்தியான சாப்பாடு எல்லாம் கட்டி எடுத்துட்டு போறா அக்கா புளிசாதம் தயிர் சாதம் வறுத்த கருவாடை எல்லா டிஃபன் பாக்ஸ்ல பேக்கிங் பண்ணிட்டேன் ஏழு கழுத வயசாச்சு இந்த வயசுல படிக்க போறியா நீ எல்லாம் படிச்சு கீழ்ச்ச மாதிரி தான் போ நீ பெரிய குமரி உன்னை விட என் பொண்டாட்டி நல்லா தான் படிப்பா எங்க போ குஞ்சாத்த இங்க பாருங்க கூத்த இவள எங்க கலெக்டர் ஆக போறா என்ன சின்னாச்சியா நல்லா இருக்கீங்களா என்ன சிவப்பு சட்டை குள்ளா சும்மா ஜெகஜோதியா இருக்கிறாரு தெலுங்கு படத்துல ஹீரோ நடிக்க போறாரு என்ன சொல்லுக்கா போஸ்டர் வச்சிருவோம் டிடி அவன் எனக்கு போஸ்டர் அடிக்கலன்னு சொல்றான்டி ஒரே ஒரு போஸ்டர் அடி சொல்லுடி அடரா போஸ்டர் யோ மாமா அந்த போஸ்டர் அத இவன கூட எல்லாம் சேராத வாடி போலாம் டேய் தம்பிங்களா நீங்க போஸ்டர் எல்லாம் அடிக்க வேணாம் அக்கா கலெக்டருக்கு படிக்க போறேனு ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சா போதும் என்ன விடுக்க பிரிச்சு மேஞ்சிரும் மாமா கொடைய புடிங்க மாமா சொல்றேன் எதுக்குடி புடிங்க சொல்றேன் மறந்துடாதீங்க என்ன அடியே இளவஞ்சி காலேஜுக்கு போனா பசங்க பெஞ்சில உட்கார கூடாது புள்ளைங்க பக்கத்துல தான் உட்காரணும் சரி மாமா ஒழுங்கா படிச்சிட்டு வரணும் அப்புறம் அவன் கண் அடிச்சான் இவன் கண் அடிச்சான் எங்கிட்ட ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சு உன் கண்ணை நோண்டி போடுவேன் காலேஜுக்கு போனமா கண்ணை மூடிட்டு படிச்சமா வீட்டுக்கு வந்து சேர்ந்தமான்னு இருக்கணும் ஜெய்
வாடா போய் சாப்பிட்டு வரலாம். டேய் காலைல சாப்பிடாம ஏதாவது வாங்கிட்டு வரடா சாப்பிடுறா. என்னடா வெட்டி பயலுகளா இங்கேயே கிடக்குறீங்க, கூலி வேலை எதுவும் கிடைக்கலையா? மாமா ஆஸ்பத்திரியில கொடுக்கற ஓசி ரொட்டிய தின்னுட்டு குழாயில வர தண்ணிய குடிச்சிட்டு ராத்திரி பகல் இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஹலோ என் பொண்டாட்டி பொற்செல்வி உள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா, அவ குணமாகி வெளியே வரும்போது என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற, உன் பொண்டாட்டியா? அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போன கதை. இப்ப அவ யாருக்கும் பொண்டாட்டி கிடையாது. நல்லா கேட்டுக்க, இந்த ஆஸ்பத்திரி விட்டு அவ வெளியே போகும்போது இந்த தீபக்கு பொண்டாட்டியா தாண்டா போவா. வேணாம் ஜெகே, நீங்க காமெடி பண்றத நிறுத்திக்கங்க. நான் எதுக்கும் துணிஞ்சிட்டேன். பொற்செல்விக்காக நான் எதையும் செய்வேன். நீங்க ஏதாவது தில்லுமுள்ளு செஞ்சீங்க, இந்த ஹாஸ்பிடல் விட்டு உயிரோட போக மாட்டீங்க. இந்த ஹாஸ்பிடல்ல இருக்க பேண வரைக்கும் தான் போவீங்க. என்னமாமா இப்படி சொல்றான்? அடிபட்டு இருக்கான்ல, குறைக்க தான் செய்வான். வாங்க போலாம். அந்த ஆள் பேசிட்டு போறா, விடுறா. நீ எதை நினைச்சு கவலைப்படாத, பேசாம இருறா. அடியே தர்ம பத்தினி, உன் பொண்ணு மனச மாத்திரன்னு சொன்னிய, மாத்திட்டியா? இப்பதாங்க கொஞ்சம் தெம்பா இருக்கா, வீட்டுக்கு போய் பேசிக்கலாங்க. என்ன வாய்தா கேக்குறியா? இந்த ஆஸ்பத்திரியை விட்டு இவ வெளியே போகும்போது தீபக்குடைய பொண்டாட்டியா தான் போகணும். ஏய் பொண்ணு முகத்தை நல்லா தொடச்சி லேசா பவுடர் போட்டு பொட்டுவை. தாலி கட்டும் போது பொண்ணு முகம் மங்களகரமா அழகா இருக்க வேண்டாம். மாப்பிள்ளாங்க தாலி, இது ரொம்ப அநியாயங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் இப்படியா நடக்கணும்? நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி மண்டபத்துல ஊரை கூட்டி நடத்த வேண்டாமா? ஓடி போய் திருட்டு தரமா தாலி கட்டிட்டு வந்த உன் மகளுக்கு இப்படி தாண்டி நடக்கணும்? மாப்பிள தாலி கட்டுங்க.